ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜே ரைடர். டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ராயல் என்ஃபீல்ட் மீடியா 350 ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதில் எனக்கு பர்சனலாக எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ நெகட்டிவ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிவ்யூ போட்டு டூ டேஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே அந்த ஹீட்டிங் இஷ்யூனால் ஒரு சிறப்பான சம்பவம் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஃபியூச்சர் வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவ்யூ போட்ட அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்காக வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிருந்தேன். நியர் அப் அண்ட் டவுன் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வண்டி கொண்டு போய் நிறுத்திட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். சைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருந்தேன் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டு தான் போயிருந்தேன். ஸோ சைட் ஸ்டாண்ட் எடுக்கும்போது சுருக்குன்னு ஒரு வழி, என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய லெக்கு வந்து கரெக்டாக இன்ஜின் ஃபென்ஸில் பட்டு சிறப்பான ரெண்டு காயங்கள். ஸோ அந்த சிறப்பான ரெண்டு காயங்களோட வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ஜின் ஃபென்ஸோடைய ப்ரொஃபைல் அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய லெக்கில் படிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணு ஆயிருக்குது, எரிச்சல் தாங்கவே முடியல. இப்போ தான் ஒரு 2 டேஸ் கழித்து அப்படியே ரிலீவ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா, யாராவது மீட்டியார் வச்சுருந்தாலோ இல்லை மீட்டியார் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வண்டியில் போகும்போது ஷார்ட்ஸ் போட்டு போகாதீங்க. போட்டு போனீங்கன்னா எனக்கு இப்போ என்ன நிலமையாக இருக்குது அதுதான் உங்களுக்கும். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டிப்பிக்கல் இந்தியன்ஸ் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அழகாக வண்டியில் முன்னாடி டேங்க் மேலே உட்கார வச்சுட்டு பின்னாடி பெரியவங்களை உட்கார வச்சுட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியில் உட்கார வச்சுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூசர் டைப் பைக். ஸோ சீட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ ரைடிங் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுக்கு நியரே வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஃபின்ஸ் எல்லாம் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ குழந்தைகளை உட்கார வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அவங்களோட லெக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கவரில் என்ஜின் ஃபின்ஸ்க்கு நியராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், கரெக்டாக லெக் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கவரில் படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி கார் வச்சுட்டு போனீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உட்கார் வச்சுட்டு போனீங்கன்னா இப்போ எனக்கு என்ன காயமாச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஆகும். ஸோ பெட்டர் வந்து குழந்தைங்களை பின்னாடி உட்கார் வச்சுட்டு போகிறது இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ராயல் என்ஃபீல்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் ஆர்என்டியில் வச்சு டெவலப்மெண்ட் பண்ணி தான் வெளியிட்டிருக்கோம். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ நான் சொல்கிற இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான இஷ்யூ, இதை கூட அவங்க வந்து பார்க்கலையா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மீட்டியருடைய என்ஜின் அவுட்லுக் ப்ரொஃபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்செப்டர் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை தவிர அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்செப்டரில் என்ஜின் ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் விட்டு அவுட் சைடு வந்து ரெண்டு சைடுமே இருக்கும். பட் நம்ம மீட்டியரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா என்ஜின் ஃபின்ஸ் வந்து டேங்க் விட்டு கொஞ்சம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும், ரைட் சைடில் வந்து என்ஜின் ஃபின்ஸ் ரொம்ப உள்ளே போன மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்செப்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ ஆகாமல் இருக்கிறதுக்காக, நம்மளோட லெக் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஃபின்ஸில் படாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளாம்ப் மாதிரி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டேங்கில் ஹோல்ட் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை உங்களுடைய லெக் வந்து டைரெக்டாக வந்து ஃபின்ஸில் படாத மாதிரி இருக்கும். மீட்டியாரில் ஏன் இந்த மாதிரி கொடுக்கலன்னு தெரில, மேபி வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் நம்மளுக்கு அந்த கார்டு கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆகாமல் இருக்கும். ஏன்னா எல்லா டைமே வந்து நம்ம கான்ஷியஸாக வந்து வண்டியை ஸ்டாண்ட் எடுக்கும்போதோ இல்லை ரிவர்ஸில் எடுக்கும்போதோ இருக்க மாட்டோம். மேபி ஃப்யூச்சரில் வர வண்டிகளை வந்து இந்த கார்டோடு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்களும் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.